ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரீசென்ட்டா வந்து ஜியோவில் நடந்த ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் நான் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேன் அந்த ப்ராப்ளம்க்கு நான் என்னென்ன பண்ணேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவோட சிம் அது மட்டும் இல்லாமல் ஜியோவோட ஒய்ஃபை டிவைஸும் வச்சிருக்கேன் நேற்று என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜியோட மோடம்மா தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் கால்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட சிம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பட் அவ்வளோவா வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோட மோடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் கனெக்ட் பண்ணி என்னோட மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு வச்சுக்கோங்களேன் ஜியோ தரப்புலேருந்து கொடுத்துருக்கிறது ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் அந்த ஆப்பை தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேடுச்சு சரி அந்த ஆப்பை வந்து நான் அப்டேட் பண்ணேன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட பேர் பிஹேவியர் வந்து ஜியோ காலில் மாறிச்சு ஸோ இப்படி பரவாயில்ல அடுத்து என்ன நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னோட மோடமை வந்து என்னோட மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணும் இல்லையா நான் வந்து உள்ள போனேன் பட் வந்து கனெக்டே ஆக மாட்டேன்ருச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செகண்டாக மோடமில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு கிளிக்கபிள் ஆப்ஷனாகவே கிடையாது இது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை நிறைய யூசர்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அதனால்தான் இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஓகே செகண்ட் ஆப்ஷன் தான் வரல ஃபஸ்ட் ஆப்ஷனாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சிம் வாங்கணுன்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டிலே டெலிவரி பண்ணிடுவோம் ஹோம் டெலிவரி பண்ணுறோம்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருந்துச்சு எனக்கு மோடம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணுறது நான் என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணேன் பட் வந்து எதுவுமே பண்ண முடியல சரி ஓகே ஜியோவோட கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுவோன்னு காண்டாக்ட் பண்ணிணேன் அவங்க தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கரெக்டான வந்து சொல்யூஷன் தரலை ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்துன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நானே சில பல ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணால் ஓகே அதில் வந்து எனக்கு ஒர்க் ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கணும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இப்போ வாங்க வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு நான் என்ன செட்டிங்ஸ்லலாம் சேஞ்ச் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் மாற்றினேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது என்னோடய மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நான் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு தனியாக வந்து அங்கே ஆப்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுங்கள் நானும் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே சர்ச் பாரில் போய்ட்டு நான் ஜியோன் டைப் பண்ணுறேன் ஜியோன் டைப் பண்ணோன்னே ஜியோ கால் வந்துருச்சு அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கீழே ஸ்க்ரால் பண்ணி போகிறேன் கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜிங் ஆப்னு இருக்கு இல்லையா அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜியோ காலுக்கு மாற்றி விட்டுருங்க அதை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் திரும்பி வெளியே வந்துடும் அப்புறம் நீங்கள் திரும்பி சர்ச் பாரில் போயிட்டு திரும்பி ஜியோன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு திரும்பி ஜியோ கால் வரும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே கிளியர் டேட்டான்னு இருக்கு இல்லையா நீங்கள் அந்த கிளியர் டேட்டாவை கொடுத்துருங்க அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வெளியே வந்துடுங்க அதாவது வந்து உங்களோட ஹோம் பேஜுக்கு நீங்கள் வெளியே வந்துடுங்க இப்போ வெயிட் பண்ணுங்கள் நான் வெளியே வரேன் என்னோடய ஹோம் பேஜுக்கு ஓகே இப்போ நான் வந்துட்டேன் வெளியே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து உங்களோட ஜியோ கால் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் அந்த பர்மிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க இப்போ வெயிட் பண்ணுங்கள் நான் பர்மிஷன்ஸ் அலோவ் கொடுக்குறேன் இப்போ என்னோட ஜியோ கால் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அதில் எனேபிளில் இருக்குது என்னோடய மோடமை பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைலில் சேஞ்ச் பண்ணேன் இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் என்னோட மோடமை வந்து என்னோட மொபைலோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது இது பார்த்தீங்கன்னா வந்து நானே சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒர்க் ஆச்சு எனக்கு உங்களுக்கும் ஒர்க் ஆகும் சேம் இதே ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் திரும்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொன்ன ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜியோ யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அடுத்து கூடிய சீக்கிரமே கூடிய விரும்பல் நான் உங்களை நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன்